மணிகூண்டின் அரசனடா டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையில தான் டேய் ஏன் கையில தான் வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ்ல இந்த வீரனா பார்க்க போறோம் அப்படிங்கற சிறப்பான தரமான சமத்துல நீங்க எங்க பார்க்க போறீங்க அவனு மணிகூண்டி நர ஐயோ வேணா அது சொல்லிட்டு அடிச்சானுங்க சரி ஓகே சோ மணிகூண்டி நரசனடா அப்படினு எதுக்குடா சொல்றீங்க அப்படிங்கறீங்க சோ கிளாக் டவர் எனக்கு ஒரு அளவுக்கு விளையாட தெரியும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா என்னோட குறிக்கோள் சோ என்ன குறிக்கோள்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையும் கூட கிளாக் டவர் வெளிய விட்டு அடி வாங்கி சேத்துறோம் அது வேற விஷயம் கிளாக் டவர்ல போத்து போத்து அடி வாங்கிறோம் அதெல்லாம் வேற விஷயம் சரியா சோ ஆனா கிளாக் டவர்ல ஆனா பெஸ்டான ஆடப்பட்ட ஒரு மேட்ச் அதெல்லாம் நான் AWM இத ஆடவே மாட்டேன் இந்த வரலாறுலயே முதல் முறையாக AWM எடுத்து ஆடும் கேமிங் தமனா இட்ஸ் பீ நாட் பாசிபிள் தேர் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்வீங்க பகா பிகாஸ் தே சோ ரியல் ட்ரூ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றது AWM நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒவ்வொரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்ச கில்லுன்னு இல்லை கிளாக் டவரில் கில் அடிச்சிருந்தாலே போடுவோம் நான் எப்படா ஹெட் ஷாட்லாம் அடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் ஓகே செத்துருவா 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 செத்துட்டான்டா பத்து கிட்ட என்ன பண்ணுற மாப்பிள என்ன மாப்பிள நீ போங்க மாப்பிள அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுவும் ஃபினிஷிங் டச் ஒன்று இருக்குண்டா மாப்பிள ஃபினிஷிங் டச் நீ பார்த்த அண்டு புடு அந்த மாதிரி இருக்கும் அதில் ஃபினிஷிங் டச் புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குது இந்தமாரி வந்து ட்ரை பண்ணி போட நல்லா இருக்குமா இருக்காடா என்பதை நீங்கள போடு இச்சுமே கேமிங் தரணும் படா படா ப்ரோப்ல மணிகூண்டி நரசனடா யாரா போடு அரே பாய் எப்படி பாய் எட்டு வீஞ்சியா ஏறிக்கத்தில் கூத்து மதி பாய் இது பழகுதா சரி விட 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 கண்ட்ரோல் செல்ஃபிக்கு அப்படியே நீ ஒரு ப்ரோ பிளேயர் என்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்பிட்டு வானுங்க இவனுங்க நம்புவானுங்களா இவனுங்களா வாங்கல நீங்க நம்பிடுவீங்களா ஐயோ அடி வாங்கி நோறனே எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்த கில் எடுங்க போமாப்ல AWM நம்ம முதல்ல கில் இது எட்சர் அடிக்கிறதே பெரிய விஷயம் அது அப்பட டபுள் சார்க்குண்ணா போட பாடு சுட்டா முறுக்கு சாப்பிடத்தா இருக்கு அப்படின்னு பாடு பண்ணலாம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் லைக் பண்ணோம் சப்ஸ்கிரைப் பண்ணோம் ஃபாலோ அதுக்காக அதான் இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் என்பதே விசிறதாவது இதில் ஆடின எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆடின மேட்ச் தான் இதெல்லாம் போயாப்பிள் தான் ஸோ போயாப்பிள் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே லாஸ்ட் மேட்ச் பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு போயா பார்க்கணுன்னே தோணும் அந்த மாதிரி இருக்கும் செம்ம பேக்கப்டா வேறு மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்போம் அதாவதுனா போயா புட்டு சரி நான் அந்த கதை அப்போ சொல்கிறேன் சரியா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டு இப்போயே சொல்லிவிடும் அந்த கதை அந்த கதை ஒன்றும் இல்லை நான் போயா புட்டு போ எப்படி சொல்கிறது லைஃப் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறேன்டான் நான் சரியா லைஃப் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறேன்டா இல்லை இல்லை பாஸ் ஒரே ஒரு மேட்ச் பாஸ்ன்னு போயா அப்பில் மாட்ரேட்ஸு எல்லாம் சொன்னானுங்க சரி நம்ம பசங்களாச்சே நம்ம பசங்களுக்காக ஒரு போடுமேனு போட்டேன் அதில் சரியான சம்பவம் போட்டாச்சு நம்மளை போடு இட்ஸ் மீ கேமிங் தமிழன் ஓகே ஸோ எப்படி சொல்கிறது இது அடுத்த மேட்ச் போடு போடு சாத் சாத் சார் நான் சொல்லிட்டேன் கன்ஃபியூஸ் ஆகினா நிறைய மேட்சஸ் டியோ மேட்சஸ் வரும் ஸ்குவாட் மேட்சஸ் வரும் எக்கச்சக்கமாக வரும் நீ கன்ஃபியூஸ் ஆகினா எல்லாமே கிளாக் டவர் சுற்றி மட்டும்தான் நடக்குமே வேற எங்கேயும் நடக்காது ஓகே ஸோ ஒரு கில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கேமிங் தமிழ் அடித்து விட்டார் என்று தெரிவித்துக்கொள்ள படுகிறது இதுனா 473 நல்லாயிருக்கே என்ன இது போடு அடாடாடாடாடாடாடா எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு அதெல்லாமே அதில் நிறைய ஃபன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுமாறு மிகவும் தாழ்மணி கேட்டுக்கொள்ள படிக்கிறது ஏன்னா கில்மாண்டேஜ் மாதிரி போடுறோம் அப்படின்றப்ப அதில் ஃபன் பண்ண முடியாது ஏன்னா கில்மாண்டேஜ் முன்னாடினா கொஞ்சம் பில்டப்னா கொடுக்கலாம் பில்டப் கொடுத்து அடி வாங்கலாம் ஏய் யாராவா பில்டப் கொடுத்து அடி வாங்கலாம் பட் இங்கே இது முடியாதுன்றதால வந்துன்னா முடிஞ்சளவு ஃபன் இருக்காது பட் கண்டென்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து லைக் பண்ணாமல் போகிறவன் இன்றைக்கி தான் ஸ்கூல் காலேஜெலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி சொல்லுது கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் அந்த எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் போகிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஐயோ என்னடா
போடு 150. ஓகே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்ள மாதிரி மிகவும் தமிழ் கேட்டுக்கொள்ள படி இல்லைன்னு வச்சுக்கலாம். பா அடிச்சுட்டா முறுக்கே சாப்பிடத்தா இருக்கே. டேய் எங்கள் ஆளுகளுக்கு பாட்டு பாடுறா, உனக்கு நடா வெறுப்பு பாட்டு பாடுறதுல சாச்சி புடுவாங்கண்ணே சாத்துறா அவனை. ஆ ஓகே ஸோ பாருங்க, ஸோ லைக் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 மில்லியன் கிட்டே வந்து விட்டு அப்புறம் நல்லா குழுவான் நல்லா குழுவான் நல்லா குழுவான் ஜிஞ்சு சாக்கடி சாக்கடி ஜிஞ்சு ஜிஞ்சு சாக்கடி சாக்கடி ஜிஞ்சு ஜிஞ்சு அது செத்து போச்சு. எங்கே இருக்கு எங்கே இருக்கு போடு யாருக்கிட்ட இட்ஸ் மீ கேமிங் தமிழ். ஓ ஐயோ வண்டனா ஏ மாப்பிள்ள மாப்பிள்ள நம்மள ஒரே ஸ்கூல்ல படிச்சோடே ஏ நான் பேர் நான் கேமிங் தமிழடா அப்பட வெளியிடா நம்ம ஸ்கூல்ல ஒரே இறடே நம்மள ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் கோபகர மாட்டி உண்டி ஃப்ரீ ஃபயர் விளையாற அது ஸ்கூல் டைம்ல ஃப்ரீ ஃபயர் விளையாற ஐரே ஏ சாவடடே ஏ பாட்டி விட்டுனா கோபகர சொன்னா கேள ஓடா பாவி என்னடா இது வெறும் அஞ்சு வீட்ல விட்டுடா மாப்பிள்ள நம்மள ஒண்ணாம் கிளாஸ்ல ஒண்ணா படிச்சோம்டா நான் பக்கலடா என்ன நான் தான விக்னேஷ் என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணி குட்டியாடா பக்கோ பக்கோ என்று ஆகி விட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வர அந்த ஃபன் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைவ் ரிலாக்ஷனில் கொடுத்த அந்த கிளிப் நான் கொடுத்துருப்பேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ அந்த பில்டப் என்ன தான் கொடுத்தாலும் உங்களுக்கு அது மைண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்க இருக்கு போகிற போகிற போடு வேறவள். ஸோ அது மைண்டுக்கு ஒர்க் ஆகாதுன்ற ஒரே காரணத்தில் என்ன பண்ணியிருப்பேன்னா போடு 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 இது அடுத்த மேட்ச்சு. ஸோ போடு வேறு மாதிரி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ லைவ் ரிலாக்ஷனாக செம்ம பில்டாக காமிச்சிக்கிறேன் லைவ்லையே. பட் வாங்கினா பாருங்கள் ஒரு பல்பு சை இந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக இல்லை, பல முறை நம்ம பல்ப் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பல்ப் ஒன்று எங்கேயும் வாங்கினா மாப்பிள்ள அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் நம்மளுக்கு மட்டும் அது லாஸ்ட் மேட்ச்னு ஏண்டா சொல்லணும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஸோ கிளாக் டவர் வந்து இது 3வது மேட்ச் 4வது மேட்ச் எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்களும் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு மேட்ச் தான் இது, வேற மாதிரி ஒரு மேட்ச். ஜிஞ்சு சாக்கடி சாக்கடி ஜிஞ்சுன்னு தான். ஸோ வேற மாதிரி இது போடு 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 இதை சாவுது பேர் சாவுது பேர் உல்ஃபு சாவுது பேர் போடு. ஓகே ஸோ முதல்ல வந்து இவனை ஈல் செய்து விட்டு நம்ம வெற்றிகரமாக திரும்பவும் என்று தெரிவித்துக்கலாம். அப்பா அடைகிறாது. ஓகே ஸோ இந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் இதெல்லாம் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். சிவியோ ஷார்ட் டைம் தான் வேணுன்றதால போடு 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 அரே பாய் 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 இட்ஸ் மீ கேம் இன் பாய் கிளாக் டவர் கிங் பாய் மணிக்குண்டி நடந்துடா டே 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 அப்பாடா ஏற்கனவே உனக்கு எழுத்துருக்காள் பண்ணுங்க போடு 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 வேற மாதிரி வாடா வாடா யாரா மாப்பிள வாங்கடா ஒத்தனை வாங்கடா ஒத்தனை வாங்கலாம் ஐயோ ஐயோ மூணு பேர் ஓடுறா 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 அடிக்கடா மாப்பிள இப்போ போயிடாத ஓடிடுங்க ஓடத்தா வாடா திருப்பி ஓடுறான் அப்புறம் சாத்திரா அப்புறம் நல்ல வேலை பார்க்கல இவனை சாத்திரா இவனை சாத்திரா போடு அவனு சாத்திரா அவனு சாத்திரா அவனு சாத்திரா போடு டேய் இட்ஸ் மீ மணிகுண்டி நரசனடா இட்ஸ் மீ கேமிங் தோணும் படா படா போப்பில் தமிழ்நாடு வேணாம் இதை சொல்லி தான் லாஸ்ட் டைமில் பல்ப் வாங்குவேன் இப்பவும் பல்ப் வாங்கினு பண்ணியே விடு 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 கண்ட்ரோல் செல்ஃப் கி கண்ட்ரோல் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வாய்ஸ் வரும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது அதில் வந்து நிறைய வந்து நாங்கள் பேசியிருப்போம், எந்த ஒரு வாய்ஸுமே கட் பண்ணல இதில் ஃப்ராங்காக போகிறது என்ன அது எல்லாமே பில்டப்லாம் காட்டி செம்ம பல்ப்பு அது ஆக்சுவலி அது லைவ் தானே போட்டு போட்டு வேறு மாதிரி. ஸோ லைவ் தானே இது அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா அதுலையும் ஜாலியாக பேசி தான் இருப்போம். போய் அப்ளை நீங்கள் சிம்போ சப்போஸ் சும்மா இருந்தால் இன்றைக்கி 8 மணி அளவில் வாருங்கள், ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வாருங்க சரிங்களா. சரி இதுதான் அந்த இது கூட கிடையாது, இது கூட அதுக்கு அடுத்த மேட்ச் தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருந்தது மேட்ச். ஸோ போய் ஆப்பில் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நம்ம எல்லாம் வீந்து வீந்து சிரிக்குதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பில்டப் ஆகி போச்சு. என்ன யாரு ஆடிச்சா சிட்டு சிட்டு நிப்பிட்டானுங்க நம்மளுக்கே சிட்டு சிட்டு மூமெண்ட்டை நம்மளுக்கே சிட்டு சிட்டுன்னு போட்டுவிட்டு நம்மளை வெறுப்பேற்றி விட்டார்கள். மைலாட் 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 அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாம். ஸோ ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் பண்ணியிருந்தேன் வேற மாதிரி அடிச்சாட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையாக நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, கிளாக் டவர் வந்து எனக்கு பிடிக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாக் டவர் இறங்கினா ஒரு பவர் இருக்குது எனக்கு, அதான் என்ன பவர்னு தெரியல. ஸோ அந்த கிளாக் டவர் பவர் வந்து உண்மையாகவே வேறு மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சொந்த ஊர் பிடிக்கும், உங்களுக்கு இதான் முறை என் பெஸ்ட் ஊர் ப்ரோ இந்த ஊர் வந்தால் எனக்கு ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு அப்படின்றத எந்த ஊர்ன்றது மறக்காம கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சால் கமெண்ட் சர்க்கிளில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் படிப்பேன் சொல்கிறேன். அதனால தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஊர் எது, எனக்கு பிடிச்ச ஊர் எப்பவுமே கிளாக் டவர் தான். ஸோ அதெல்லாமே நான் மணிகுண்டி நரசனடா அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் இது தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஊரில் என்னை அடிக்க விட்டுற மாட்டேன் சாவ மாட்டேன். ஸோ இதான் அடுத்த மேட்ச் வந்து இது ஒரு அடுத்த மேட்ச் சரியான எட்டில் M4A1 இப்போ M4A1 வேற மாதிரி வருது. ஸோ இங்கேயும் மொத்தம் ஆகுமா போடு. ஸோ அந்த 170ன்றது அதிகமாக பார்க்குறோம். இங்கே ஒரு மணிகுண்டி நரசனடான்னு போடுவேன், ஏன் போடுவோன்னு எனக்கே தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஃபன்னி மூமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட அடிக்குது பழகுது. ஆட கருமத்தை எயிட்டிங்கில் இது ஒழுங்காக பார்த்து எடுக்கிறது கிடையாதா. ஸோ இதான் இதான் இதை போடு 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 போடு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற மேட்சுக்கான ஹைலைட்ஸு. ஸோ இதை நீங்கள் பார்த்து ரசிக்குமாறு மிகவும் தமிழ் கேட்டுக்கொள்ள அப்பா அடிக்கிறது. ஓகே ஸோ ஒரு சின்ன பிளாக் சாரி இந்த கருப்பில் போடுறதான ரீசன் என்னென்னா எனக்கு அப்போ தான் கிளியராக ஞாபகம் இருக்கும் இது அடுத்த மேட்ச்னு. ஏன்னா இது வந்து நான் பேச போகிற மேட்ச் கிடையாது, அது பார்க்க பண்ண போகிற மேட்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் அந்த மேட்ச் வந்து செம ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக பார்க்க படம் 40 கிலோ அடிச்சாலும் நீ வீடியோ கண்டென்ட் போடணுன்றதுனால தோத்தாலும் வீடியோ கண்டென்ட் போடுவேன் பிகாஸ் அதான் வந்து எனக்கு பிடிக்கும். ஃபன் பண்ணுறது எப்படி ஃபன் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி தான் என்னோட கான்செப்ட். ஸோ இந்தமாதிரி வீடியோஸ் புதுசாக ட்ரை பண்ணுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புது ட்ரை நல்லா இருக்கா நல்லா இல்லையா.
ஸோ இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அது முக்கியம் பேகலே சொல்லிவிட்டேன். ஓகே சரிக்கப்புறம் லைவ் ஆகி சொல்லி நீங்களே அதை கேட்டுக்கோங்களேன். வாங்க அண்ணாட ஒரு டீம் இருக்கு, போகலாம் வாங்க. ஸ்னைப்பர்லாம் வச்சிருக்கான் பார்த்து ரைட்டில். வர 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 ரைட் சைடு போங்க, ரைட் சைடு போங்களா, ரைட் சைடு ரைட் சைடு. ஏய் நீ காப்பா, டீல் பண்ணி டீல் பண்ணி டீல் பண்ண விடாத. மண்டா வந்து ஏய் புல்லட் இல்ல இங்க வந்துட்டான் போடா ஊட்டுக்கு போடா. ஐயோ ஒரு செகண்ட் ஊட்டுக்கு போடா. எமோட் போடுற மணிகுண்டி நரசனடா பைத்தியார பசங்களே கரெக்டா வந்துட்டா. காவடி மேல ஓடி ஓடி வந்து This is my clock tower. அடங்க கொய்யால யாரோ வரோ போறாடி டேய், நான் யோரே பேர் ஆளு சூனா மாமால கைய வெச்சிட்டீங்களாடா டேய். வேற மாதிரி இவ்வளோ நாள் அவர் எமோட் போடுறப்ப தான் அடிக்கணும் மாடாத. அந்த எமோட் தூக்கி வச்சா கொஞ்சம் கெத்தா இருக்குமே நினச்ச மகனை எறாடு. அதான் அந்த எமோட் தூக்கி கீழே வெஸ்டி பிரிக்கணும் கீ விந்தோட போகல சை அசிங்கமா பூச்ச குமார போறவட எல்லாம் கண்ணி அடி வைக்கிறானே நம்மளுக்குன்னு பார்த்து. ரெண்டு பேர் ரெண்டு பேர் யார் தம்பி இந்த டீம் தான் ஒருத்தர் கூடாத உட்டாத எவன் அடிச்சுவேன் திரும்ப மேல போல திரும்ப ஆச்சு அசிங்க பத்தத்துக்கா நித்துங்க. ஓ அது எமோட்டு போட முடியாம போயிச்சாரா சி அதேதான் நடாது மேல நின்று போடுறமே மணிகுண்டின் அரசனடான்னு ஒரு கெத்தா வீம்பா சொல்லான்னு வந்தேன் குசு குட்டின்னு அடிச்சு விட்டான் அவன். இறங்குறப்ப நான் நல்லா கித்தா மாசா இருக்கு போதுடா பாடுறா அப்படியே இருந்து கீழே வந்து பார்த்தா கொடி தெரியுறா நம்ம கொடின்னு நினைச்சேன் எங்க வேணாம் வேணாம் திருப்பினா அடிபட்டு அசிங்கம் பரத்துக்கு நான் விரும்பல.
ஓகே காய்ஸ், ஸோ செம ஃபன்னாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைவ் வைஸே வந்து பார்த்திங்கன்னா செம ஃபன்னாக இருந்தது. கமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். புதிய புள்ள மரம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுருவோம். நான் உங்களுக்கு கேமிங் தமிழன். ஸோ கிளாக் டவர் சுற்றியே நடக்கக்கூடிய மேட்ச் மாதிரி வேறு எந்த ஒரு மேட்ச் போலாடுற கமா சைஸில் காப்பாற மாதிரி மிகவும் தமிழோட கேட்டுக்கலாம் படுகிறதே. தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்யூ, பாய். நாளை சந்திப்போமா? நாளை சந்திப்போம். எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வாங்க ஜாலியாக. ஓஹோ.